ஹாய் நண்பா, நான் தான் ஃபிக்ஷன் டோசர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பிளாக் விடோ மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அந்த மூவிக்கு பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ வருமா வராதா, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. ஸோ வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளாக் விடோ மூவிக்கு பார்ட் டூ வருமா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிளாக் விடோ மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 218 மில்லியன் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த பிளாக் விடோ மூவி எடுத்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மூவி இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மூவி பேர் ரிலீஸ் ஆயிருக்கு, போக போக தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு எடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாக் விடோ மூவிக்கு பார்ட் டூ வருமா, அதை பற்றி பார்க்கலாம். எம்சியூவில் ரிலீஸ் ஆகிற மேக்ஸிமம் எல்லா மூவியுமே அவங்க ஒரு ட்ரையாலஜாக தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுவரையும் ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே அவங்க ட்ரையலர் தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பிளாக் பேந்தர், கேப்டன் மார்வல் மூவிஸ்க்கு கூட பார்ட் டூ ஒன் வருது. அதே மாதிரி இந்த பிளாக் விடோ மூவிக்கும் பார்ட் டூ வரும். எப்பற நீ சொல்ற அவெஞ்சர்ஸ் என்கேமில் தான் நட்டாஷா ரோமனாஃப் செத்து போயிட்டாங்களே, அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற மாதிரி தானே இந்த மூவி இருந்துச்சு. எப்படி பிளாக் விடோவுக்கு பார்ட் டூ வரும்? இந்த பிளாக் விடோ மூவியில் நம்மளோட நட்டாஷாவுக்கு அடாப்ட் சிஸ்டராக இருந்த எலினா பார்த்தீங்கன்னா இந்த மூவியில், பிளாக் விடோ மூவியில் அடுத்த பிளாக் விடோவாக மாற போகிறாங்க, அதை பற்றி தான் இந்த மூவிலே சொல்லியிருப்பாங்க. இந்த எலினா தான் அடுத்த பிளாக் விடோ. ஏன்னா இந்த மூவியில் எந்த அளவுக்கு நம்ம நட்டாஷா ரோமனாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சோ அதே அளவுக்கு எலினாவியோ இந்த மூவிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். இப்போ வர மார்வல் மூவிஸில் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், அவங்க இருக்கிற கேரக்டர் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாரி தான் மூவிஸையும் சீரீஸையும் வர வர கொண்டு வர போகிறாங்க. இப்போது அயன்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அயன் ஹார்ட்டுன்னு சீரீஸ் கொண்டு வராங்க. இப்போது கேப்டன் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் தான் அடுத்த கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஹல்க்குக்கு ஷீஹல்க்கு, நம்மளோட ஹாக்காய்க்கு வந்து அவங்களோட பொண்ணு அடுத்த ஹாக்காயாக மாற போகிறாங்க. இதேமாரி தான் வரப்போகிற மூவிஸ் எல்லாத்துலேயும் கொண்டு வர போகிறாங்க. நம்ம பிளாக் விடோ மூவியில் பார்த்தோம்னா நட்டாஷாவோட தங்கச்சியும் ஒரு பிளாக் விடோங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மூவியில் சொல்லாமல் சொல்லிட்டாங்க, நம்ம எலினா தான் அடுத்த பிளாக் விடோன்னு. அதுபடி பார்த்தோம்னா பிளாக் விடோவுக்கு பார்ட் டூ வரும். அப்படி பிளாக் விடோவுக்கு பார்ட் டூ வந்துச்சுன்னா அதோட கதை எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த பிளாக் விடோ மூவி முடியும் போதே செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருமே தான் முடிச்சிருப்பாங்க. இவங்க ரெட் ரூமை அழிச்சதுக்கப்புறம் ரெட் ரூம்லேருந்து இப்போது அந்த ரூமில் ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருந்த பிளாக் விடோ மட்டும்தான் நம்ம நட்டாஷா ரோமனாஃப் அந்த மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ரெட் ரூமில் ட்ரெயின் ஆகி போன பிளாக் விடோஸ் எல்லாமே உலகம் முழுக்க பரவியிருப்பாங்க. அந்த பிளாக் விடோஸை மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து மீட்கிறதுக்காக எலினா போகலாம். இதேமாரி பிளாக் விடோவோட பார்ட் டூ மூவியோட கதை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், நட்டாஷா ரோமனாஃப் சாவறதுக்கு முன்னாடி, அதாவது இன்ஃபினிட்டி வாரில் தானஸ் நா போட்டதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்குள்ள, அதாவது என் கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நட்டாஷா சாவறதுக்கு முன்னாடி மிஞ்சி இருக்கிற அந்த பிளாக் விடோஸை தேடி நட்டாஷா ரோமனாஃப் போயிருக்கலாம். எல்லாமே ஒரு கெஸ் தான் மேக்ஸிமம். இதேமாரி இந்த மூவியோட ஸ்டோரி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நட்டாஷா ரோமனாஃப் இன்ஃபினிட்டி வாருக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி அவங்க தேடி போயிருந்த இருந்தாலுமே அவெஞ்சர்ஸ் என் கேமில் ஸ்னாப் போட்டதில் பாதி பிளாக் விடோஸ் மறைஞ்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த மூவியோட பார்ட் டூவோட கதை இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.